ஆல் இந்தியா ஹிந்து மகாசபா. இதை பற்றி தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, இது எங்க இருந்துதான் உருவாகுதுன்னா, செப்பரேட் எலக்டோரேட் கொடுத்த பிறகுதான் என்ன ஆகுது, என்ன உருவாகுது, முஸ்லிம்களுக்கு இவங்க சாதகமா இருக்காங்களே, முஸ்லிம்களுக்கு போதே, அப்ப இந்துக்களுக்கு ஒரு அமைப்பு வேண்டும் என்பதை போல என்ன ஆயிடுதுன்னா, 1909 தான் கண்டிப்பாக ஒரு உணர்வு வருது. ஆனா அவர்களுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்திருப்பது பார்த்தா 1915 ஹரித்வார்ல ஆல் இந்தியா கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஹிந்துஸ் என்கிற பேர்ல நடக்குது. ஆல் இந்தியா கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஹிந்துஸ் ஹரித்வார். ஆல் இந்தியா கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஹிந்துஸ் ஹரித்வார் 1915. அந்த உணர்வு ஒரு அமைப்பு தேவைங்கிறதுலாம் 1909 வந்துடுச்சு. அந்த எல்லா அமைப்புகள் உட்கார்ந்து பேசி, நம்ம இது பார்த்தோம்ல, லேபர் யூனியன், எல்லா யூனியனும் எதுக்கு இத்தனை யூனியன், ஒரு பெரிய யூனியன் வேணும், ஏஐடி யூசியா மாறிடுச்சுன்னு சொன்னேன். அந்த மாதிரி என்ன ஆகுது இந்த இடத்துல, ஆல் இந்தியா கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஹிந்துஸ் என்பது 1915 ஹரித்வாரில் தொடங்கப்பட்டு இருக்கு. இவர்கள் ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க, ஆல் இந்தியா ஹிந்து மகாசபா, அதே ஆண்டு உருவாக்கப்படுகிறது. இதனுடைய ஹெட்குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா, டெஹ்ராடூன்ல இருக்கு. ஆல் இந்தியா ஹிந்து மகாசபா ஹெட்குவார்டர்ஸ் அட் டெஹ்ராடூன்ல இல்லாம என்ன பண்றாங்க, இன்னும் சில இடங்களிலும் என்ன ஆகுது, ப்ரொவின்சியல், அங்கங்க ப்ராவின்சஸ், ஒவ்வொரு ப்ராவின்ஸ்லயும் ஒரு மகாசபா என்பதை போல் என்ன பண்றாங்க, செயல்படுவதை பார்க்க முடியுது. எங்கெல்லாம் போட்டாங்க அந்த மாதிரி ப்ரொவின்சியல் மாகாண ஹிந்து சபைகள் எங்கெல்லாம் உருவாச்சு அப்படின்னு பார்த்தா, யூபியில உருவாகுது. யூபி, பாம்பே, பீகார். யூபி, பாம்பே, பீகார். ஆனா இந்த பாம்பே, பீகார் இதெல்லாம் கூட என்ன கிடையாது, அந்த அளவுக்கு ஆக்டிவா இல்லை. இதற்கும் அடுத்தபடியாக மெட்ராஸ்ல என்ன பண்றாங்க, மெட்ராஸ் பெங்கால்ல உருவாக்கப்பெற்ற அந்த ஹிந்து மகாசபைகள் கொஞ்சம் ஆக்டிவாவே இருந்திருக்கு. கடப்பிரியா எப்படி போகுதுன்னு, மாகாண ஹிந்து மகாசபா, மெட்ராஸ் ஹிந்து மகாசபா அப்படின்னு உருவாக்குறாங்க. மெட்ராஸ் மகாசபாவும் பெங்கால் ஹிந்து மகாசபாவும் என்ன ஆச்சு, கொஞ்சம் ஆக்டிவா இருந்தாங்க. அதுல செயல்பாடுகள் நடந்தது, எதுல நடக்கல, யூபிலேயோ பாம்பேலேயோ பீகார்ல பெரிய செயல்பாடுகள் இல்லை என்பதை வந்து பார்க்க முடிகிறது. அடுத்தது இதுல இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரு, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்த ஆட்கள் தான் என்ன பண்றாங்க, இங்க வந்து தலைவர்களாக வந்து உட்காருகிறார்கள் பிற்காலத்துல. அடுத்தது கிலாஃபத் மூமெண்ட் அப்படின்னு ஒண்ணு நடந்திருக்கா, கிலாஃபத் மூமெண்ட் பீரியட்ல கொஞ்சம் ஒற்றுமைன்னு இருக்கு. அப்ப என்ன ஆகல, கண்டிப்பாக பெரிதாக இவர்களை வந்து செயல்பட முடியல என்பதை வந்து பார்க்க முடியுது. அப்படி பார்த்தா 1922 வரை என்ன ஆகல, பெரிதாக எந்த விதமான முன்னெடுப்புகளும் என்ன கிடையாது அந்த இடத்துல இல்ல. நான் சொன்ன அதுவும் என்னது, காந்தி தலைமையில அந்த இந்து முஸ்லிம் ஒற்றுமையை எப்படியாவது என்ன பண்ணும், நிலை நிறுத்தணும். முஸ்லிம்களுடைய காசுக்காக இந்துக்கள் நாம வந்து பேசிட்டோம்னா, இது என்ன பண்ணும், கண்டிப்பாக அவர்களையும் தேசிய எழுச்சி போராட்டத்தில் ஈடுபட வைக்கணும், முஸ்லிம்களையும் இதுல கொண்டு வரணும் என்பதுதான் காந்தியினுடைய முயற்சியாக இருந்தது அப்படின்னு வந்து பார்த்துட்டோம். ஆனா என்ன ஆகுதுன்னு பார்த்தா, ரெண்டு பேர் இந்துக்கள் என்ன பண்றாங்க, முஸ்லிம்களை பார்த்து பயப்படுவது, முஸ்லிம்கள் இந்துக்களை பார்த்து பயப்படுவது, இவர்கள் என்ன பண்றாங்க, கிலாபத்தை உருவாக்கணும் என்பதை போல் சிலர் வந்து இங்க முயற்சி செய்யறாங்க. கிலாபத் என்பது ஒருவேளை உருவாக்கப்பெற்றால் என்ன ஆகும், கிலாபத்னா அந்த கதை எல்லாமே சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம் அமைப்புகளும் என்னதான் சொல்லிப்பாங்க, அதிகபட்சமாக முஸ்லீம் அமைப்புகள் பொதுவாக சொல்லக்கூடாது, தீவிரவாத அமைப்புகள் என்ன பண்ணிடுவாங்க, இங்க இருக்கிற முஸ்லீம் லீக் எல்லாம் அது இப்ப வந்து பேசி ஒன்றும் ஆக போறதில்ல, அதை பேச மாட்டாங்க. தீவிரவாத அமைப்பு என்ன பண்ணுவான், எனக்காக வந்து போராடுதான், போராட மாட்டான். அப்ப என்ன சொல்லுவான், மதத்துக்காகவா இப்படி நடந்துச்சு கிலாபத்து, மறுபடியும் ஒருத்தர் என்ன பண்ணும், ஒரு இஸ்லாமிய நாட்டை உருவாக்கக்கூடிய முயற்சிக்கு வா, உதவி பண்ணு, நீ உயிரை கொடுத்தா நீ சொர்க்கத்துக்கு தான் போவானா, என்ன பண்ணுவாங்க, வேலை இல்லாதவனை கண்டிப்பாக பிரெயின் வாஷ் பண்ணிட்டு அனுப்பிடலாம். அதுவும் இங்க அந்த அலி சகோதரர்கள் அப்படின்னு வந்து மிக தெளிவாவே பார்த்தோமா, அலி சகோதரர்கள் என்ன பண்ணாங்க, கிலாபத்து அந்த விஷயங்கள் எல்லாம் பேசும்போது இது பிற்காலத்துல என்ன பண்ணிச்சு, கொஞ்சம் ஒரு பயத்தையே உருவாக்கியது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். யார் மத்தியில
இவர்கள் இவ்வளோ அக்ரஸிவாக இருக்காங்களே, கிலாஃபத்தை உருவாக்குறாங்கிறாங்க, நாம் என்ன பண்ணலாம், அமைதியாக இருக்கோம் என்பதை போன்ற ஒரு விஷயம். இப்போ இந்த அடுத்த 1921 சில தொடர்ச்சியாக கிலாஃபத்துக்கு தொடர்ச்சியாக நடந்தது. கிலாஃபத் பற்றியெல்லாம் நிறைய நம்ம வந்து பேசிட்டோம். 1921 மலபார் ரிபிலியன் அல்லது மாப்லா ரிபிலியன், MOPLAH, மாப்லா ரிபிலியன், மலபார் ரிபிலியன், 1921. மாப்லா ரிபிலியன், அதாவது இங்க என்ன நடக்கும்னா, கிலாஃபத் மூமெண்ட் அப்படின்னு சொல்லும் போது அது என்ன, அது கிலாஃப் அகேன்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு பொருளை எடுத்துன்னு, அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வந்து அங்க விவசாயிகளாக இருப்பாங்க, அங்க இருக்கக்கூடிய இந்து ஜமீன்தார்களுக்கு அகேன்ஸ்டா வந்து பிரிட்டனுக்கு அகேன்ஸ்டாக ஒரு கிளர்ச்சி வந்து நடக்கும். எல்லாத்தையும் பார்க்கிறாங்க, என்னது ஒரு கிளர்ச்சி, முஸ்லீம் கிளர்ச்சி நடப்பதையும் பார்த்துட்டு ஃபைனலாக என்ன ஆகுது, கண்டிப்பாக இந்து மகாசபாவும் கொஞ்சம் தீவிரமாக செயல்பட்டது என்பது வந்து கண்டிப்பாக பார்க்க முடியுது. ஆனால் காந்திக்கு இந்த இடத்துல என்ன மிக தெளிவாக தெரியுதுன்னா, இந்து முஸ்லீம் என்பது தனித்தனியாக இந்த வகுப்புவாத அரசியல் நடந்தால் நாம் என்ன பண்ண முடியாது, கண்டிப்பாக தேசிய உணர்வை ஏற்படுத்துவதோ அல்லது இதை கேட்கிறாங்கல்ல டொமினியன் என்பது தான் அப்போ பேசப்படக்கூடியது, அதெல்லாம் நாம் சாதிக்கணும்னா என்ன ஆகாது, கண்டிப்பாக மக்கள் ரெண்டு பேர் இங்கே சண்டை போட்டுன்னு இருந்தால் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அதை வைத்து குளிர்காய்வார்களே தவிர மற்றபடி என்ன ஆக போகிறதில்ல. இந்துக்களுக்கும் இதனால் பயன் இல்லை, முஸ்லிம்களுக்கும் என்ன கிடையாது, இதனால் உடனடியாக பயன் கிடையவே கிடையாது என்பதில் யார் தெளிவாக இருக்கார்னா, காந்தி மிக தெளிவாக இருக்கார் என்பது வந்து உண்மை அந்த இடத்துல. இன்னும் இவர்கள் என்னென்ன எலெக்ஷனில் நின்னாங்க, சாதித்தார்கள், சில கதைகள் இருக்காது புக்கில், அதை பார்த்துக்குங்க. பயன் கடைசி இன்னொருத்தர் பற்றியும் பார்க்கணும், விடி சவர்கர், வி டி சவர்கர், நாயக் தாமோதர் தாஸ் சவர்கர். ஸோ நியூஸில் வந்தாருல ஒரு மாதத்துக்கு முன்பு,